இந்த சாரி நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலர். I'm sorry about your wife. அவங்களோட மரணம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. அடுத்தடுத்து ஏற்பட்ட அதிர்ச்சி இதெல்லாம் தான் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம். தைரியமா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவியை டிவியில் போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கையோடு இருக்கணும். யுவர் எஃபர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மனசுல எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. ஏதேதோ நினைச்சோம், என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஓகே, தட் இஸ் லைஃப். நான் எப்படி இருக்கேன்னு நீங்க கேட்க நினைக்கலாம். நீங்க தான் பாக்குறீங்களே, நீ இல்லாம நான் இல்லைன்னு ரெண்டு பேருமே பேசியிருக்கோம். மேபி அந்த நேரத்துல அது சரின்னு தோணிருக்கலாம். நான் இல்லாம நீங்க இருக்கீங்க, நீங்க இல்லாம நான் இருக்கேன். சொல்ல போனா ஹெல்த்தியாவே இருக்கேன். வெயிட் வேற ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இருக்க தேவையில்லை. நடந்ததுக்கு யார் தப்புன்னு ஆராயவும் வேண்டாம், எதையும் நிரூபிக்கவும் வேண்டாம். கவிஞர் ஆத்மநாம் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உங்கள் நண்பர்களை சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்கிறேன் என்றார் ஒரு பேரறிஞர். நான் சொன்னேன், நீங்கள் யார் என்று சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களை சொல்லுகிறேன். நீங்கள் யாரானால் என்ன, நான் யாரானால் என்ன? அனாவசிய கேள்விகள், அனாவசிய பதில்கள். எதையும் நிரூபிக்காமல் சற்று சும்மா இருங்கள். இப்ப நம்மோட நினைப்பு முயற்சி எல்லாமே நீங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரதா தான் இருக்கணும். சாய்ந்து கிடக்குற இந்த சிகரம் நிமிர்ந்து நிக்கணும். கோபம் தடிஞ்சிருச்சா? குடிகாரனா இருந்த கொலகாரனா மாற பாக்குறேன். என் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு சிரிக்கிறீங்க? போ. யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்ல? மீருக்கு கூட தாகம் எடுக்கலாம். எதுக்காக நீ இப்படி உன்னையே அழிச்சுக்கற? எந்த ப்ராப்ளத்தையுமே காலம் குணப்படுத்தும். காலம் காலமே ப்ராப்ளமா இருந்தா? தட்ஸ் நான்சென்ஸ். உன்னால எல்லாருக்குமே ப்ராப்ளம். உன் மேல ஆசையும் நம்பிக்கையை வச்சிருக்கிற உங்க அப்பா சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு உதவியா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல நீங்க எப்படி இருந்தா எப்படி? இத பாரு கிருஷ்ணா, நான் சொல்றபடி கேளு. தேவையில்ல, உங்களால உடம்புக்கான மருந்து கொடுக்க முடியும், ஆனா எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. You mean it's a matter of love. காதல பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரியும். என்ன தெரியும்? காதல்ல எந்த அளவுக்கு இன்பம் இருக்குமோ அந்த அளவுக்கு துன்பமும் இருக்கும். லவ் இஸ் டார்ச்சர். காதல மறக்க முடியாதங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. லவ் இஸ் ஷார்ட் பட் forgetting is long. Understanding takes still longer. அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் காதலிச்சவதா. அதுவும் உங்க அப்பாவை. What? காதல் அனுபவமும் எனக்கு உண்டு, அதை இழந்த அனுபவமும் எனக்கு உண்டு. பிரியா, உன்னோட பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. நாம பழகுறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வெல், அடுத்து நடக்க வேண்டியது நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கல்யாணம் எப்ப பண்ணிக்கணாங்கிற முடிவை நம்ம கையில விட்டலாம் இல்லையா? கம் ஆன், வாட் இஸ் இட்? மத்த பேரண்ட்ஸ் மாதிரி கண்ணா பின்னான்னு கத்தாம நீங்க யாரு எப்படி நம்ம லவ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஓகே கோ அஹெட் கல்யாணம் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை! இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வேற யாருக்கு கிடைப்பாங்க? ஆமா, எனக்கு கிடைக்கல, அதைத்தானே சொல்ல வர நீ. உங்க சைடுல நியாயமே இல்ல, அதனாலதான் கோவப்படுறீங்க. லுக் ஹியர் பிரியா, இதுவரையில மியூசிக் ஃபீல்ட நான் எதுவுமே சாதிக்கல. எனக்குன்னு ஒரு பொசிஷன் வந்த அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இந்த நிலைமையில நம்ம கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே முடியாது. சார், அப்படின்னா நீங்க உங்க குறிக்கோள் எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நேசிச்சிருக்கணும். நான் ஒரு பொண்ணு. I'm not a musical instrument for you to practice love.
I'm very sorry, Mr. Damo. Now, when a cheat pun win an agria? Ille, Nichimale Anna Ni Vimbravia Kalyan Panica, Ille, male Padipaka Villina de Pone, your parents Kandipasol Rag. Now, in the Panamapria, in Gapama Rumba sensitive type Kadal Kalyan Munterinja, in Gama Sitruanga, in Gapa in your extreme, Yenia Kunduver. Upana? Okay. உங்க மனசுல நீங்க என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க மனசை எப்படியாவது மாத்திடலாம் நினைக்கிறீங்களா? ஆமா. அதுக்கு நீங்க முயற்சி பண்றதாவே தெரியல. இல்ல அவங்க காலமானதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக உங்களை பெத்தவங்க காலமாயிடணும் நினைக்கிறது. You are unreasonable. I'm helpless, Priya. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க. என் வெளிநாட்டு பையனும் வெயிட் பண்ணாத. I am sorry. But I love you, Priya. I am not sure what I am doing. உன்னோட காதல் படகுல விரிசல் ஏற்பட்டிருக்கு என்னோட காதல் கப்பல் முழுகி போயிடுச்சு தட்ஸ் ஆல் ஏய் முகத்தை தொங்க போட்டுக்காத பி சியர்ஃபுல் உன் காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் தேங்க் யூ குருவாயூரப்பா இன்னும் அக்டோபர் 1ஆம் தேதி அல்ல இனியும் 7 திவசமே உண்டு எனக்கு சாவு வந்துட்டில்ல எனக்கு சாவு வந்துட்டilla என்னடா கஸ்மாலா என்ன தைரியம்டா உனக்கு என்ன ஏய் கொத்தற ஏய் அடிகாரா என்ன தைரியம்டா கொடுங்கடா வாய் பண்ணி என்னது என்னது ஒரு ராஸ்கல் ஏய் சார் கொளப்பறடா என்னடா அவர போற ஏய் என்னது பெட்ரோல் காரல ஓட்டாம் பாரியா என்னால ஓட்டாம் பாரியா காரியத்தை கெட்டுடா சோமாரி உன்னால 300 ரூபாய் பணம் போச்சுடா எந்த பத்தி ஆயாள திருடியோ இல்ல அந்த ஆள் அடிச்சாக்கா 300 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க பகவதி பணத்துக்காக ஆள் அடிப்பியோ அடிக்கிறதனையா கோலையே செய்வேன் வெறுத 300 ரூபாய்க்கு இல்ல ஆள கொல்லணும்னா 500 ரூபாய் ஒன்னு பண்றியா இந்த அட்வான்ஸ் 200 ரூபாய் வெச்சுக்க சிரிச்சே பயம் காட்டுறியப்பா யார கொல்லணும் என்னதா யோ அது இந்த மாசம் 8ஆம் தேதிக்கு முன்பாயிட்டு கொல்லணும் அதுக்கு அப்புறம் பாக்கிய யார்ட்டயா வசூல் பண்றது செத்ததுக்கு அப்புறம் இந்த போடியில பாரு பாக்கி பணம் இருக்கும் மீதி விவரத்தை டீ சாப்பிட்டே சொல்றவா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே இல்லையா அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாத்தீங்களா உங்களுக்கு சர்ப்ரைஸ் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க ஹாப்பி பர்த்டே சார் உங்களால இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு தெரியும் அதனால நாங்களே வந்துட்டோம் சார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும் நாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம் அது என்ன பரிசு தெரியுமா நாங்க ஒரு பாட்டு பாட போறோம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே வணக்கம் சார் ஐயா மாடியில் தான் இருக்காரு டாக்டரோட இருக்காரு நீங்க வந்ததா சொல்லிடுறேன்
எந்து சாரே இது அத்தனையும் டியூனோ அத்தனையும் புதையல் புதையல் வரைஞ்சா பின்ன கவர்மெண்ட்ல ரிப்போர்ட் செய்யிட்டேன் மூச்சு விடாத அப்புறம் நான் திருடுனேன் கேவலம் அம்பலம் ஆயிடும் Thank you. சார் நீங்களோட சொப்பனம் பலிச்சிருச்சு ஈ நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு பக்கத்திலையும் சாரோட போட்டோவும் பேரும் காணும் போது என் மனசு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத்தனையும் பெரியவர் தாமோதர் பட்ட பிச்சை பட்சே நான் சாகிறதுக்கு முன்பாயிட்டு இது நடக்குமான்னு ஏங்கினேன் இப்ப நான் நிம்மதியா சாகலாம் நீங்க ஒண்ணு சாக வேண்டாம் தானி விட வணக்கம் சார் ஓகே எங்க அப்பா சம்மதிக்க வச்சுட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு எங்கனே நேரா எங்க அத்தை பையன் காலில போய் விழுந்தேன் நம்ம காதல பத்தி சொன்னேன் அவர் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாரு அவன் இந்த அத்தை பையன் இல்ல எந்த குருவாயூரப்ப நானு தகரம் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு நூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு அகரம் இப்போ சிகரம் ஆச்சு நகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி சங்கீதமே சந்நிதி அகரம் இப்போ சிகரம் ஆச்சு அகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு பாசத்தில் பருவும் இல்லை வானோடு முடிவும் இல்லை வாழ்வோடு விடையும் இல்லை இன்றென்பது உண்மையே நம்பிக்கை உங்கள் கையிலே அகரம் இப்போ சிகரம் மாற்று அகரம் இப்போ தங்கம் மாற்று காற்று நுங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு Thank you.
அப்புறம்னா இல்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. அவ ஆஸ்பத்திரியில இருக்கா? கண்ணீரில் மீன்கள் வாழும், கண்ணீரில் காதல் வாழும், கூடல்கள் எல்லாம் தேடல்கள்தானே. பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும், கண்ணீரில் பாதி காயங்களாரும். தலை சாய்க்க இடமாயில்லை, தலை கோத விரலாயில்லை, இளங்காற்று வரவாயில்லை, இளைப்பாறு பரவாயில்லை. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. நகரம் இப்போ சிகரம் மாச்சு, நகரம் இப்போ தங்கம் மாச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாந்துழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. நகரம் இப்போ சிகரம் மாச்சு, நகரம் இப்போ தங்கம் மாச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாந்துழலாச்சு. இந்த ஹார்மோனியத்தை தொடர்றது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஒரு பொண்ணு தொடர்ற மாதிரி இருக்கா? ஒரு குழந்தையோட ஸ்பர்சம் மாதிரி இருக்கு. தேங்க் யூ. என்னோட கோழத்தனம் உனக்கு எவ்வளவு பெரிய சோகத்தை கொடுத்துருக்கோம். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ அண்ட் ரிவியர் யூ. பிரியா, ஒரு சிகரத்தோட உயரத்தை பார்த்து எப்பவுமே ஆச்சரியப்படாம அதோட ஓட்டைகள் விரிசல்கள் இதெல்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணு. இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுவோமா? ஓகே ஓகே ஓகே, இனிமே பேசல. ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா. என்ன? இத்தனை ஏமாற்றத்துக்கு அப்புறமும் இவ்வளவு உறுதியா உன்னால எப்படி இருக்க முடியுது? செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ஜப்பானே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. ஆனா இப்போ உலகத்திலேயே தலைசிறந்த நாடா விளங்குது. எப்படி அழிவில் தான் ஆரம்பமா? ஒரு பொண்ணு பலாத்காரங்கிற துன்பத்துக்கு ஆளானதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட மனசுல உறுதியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நோ பிரியா, நான் உன்னை அழிச்சிட்டேன், நான் உன்னை ஏமாத்திட்டேன், அதான் உண்மை. நோ நோ, நான் ஏமாந்துருக்கலாம் ஆனா அழியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆட்டம் பம் போட்டு ஹீரோஷிமாவே அழிஞ்சிருச்சு. அந்த நேரத்துலயும் ஒரு பெண்மணி சொன்னாலா, என் வீடு அழிஞ்சு போச்சு, இருந்தாலும் இப்ப என்னால நிலாவை நல்லா பார்க்க முடியுதுன்னு. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ரெடியா வச்சிருக்கிறீ. ஓகே, இந்த என்னது? ஓ, தேங்க் யூ. ஐ அம் டாக்டர் பிரியா. கிருஷ்ணா விஷயமா பேச வந்திருக்கேன். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு இஷ்டம் இல்லை, நான் பேச மாட்டேன். இஷ்டம் இல்லை. இங்கே பேசுறதும் தப்புதான், ஆனால் நீயும் கிருஷ்ணாவும் ஒன்று செய்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓகே, உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் ஏன் பேசணும்? டாக்டர், ரெண்டு பேர் ஒன்றா பழகிட்டு திடீர்னு ஒருத்தர் பிரிஞ்சிட்டா நம்மளோட பாதி பர்சனாலிட்டி பிரிஞ்சவரோடையே போயிடுதுன்னு நான் படிச்சிருக்கேன். இதை நான் என் ஃப்ரெண்ட் ரமேஷ் கிட்ட சொன்னேன். என்ன கிருஷ்ணா, ரெக்கார்டிங் போலியா? இல்லப்பா. ஏன், ரெக்கார்டிங் இல்லையா? இல்ல, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போறது? போலாம் தான் நினைச்சேன், ஆனா உங்களையும் டாக்டரையும் பார்த்த உடனே ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? அப்பா, நான் இந்த குடும்பத்துக்கு உருப்படியா எந்த காரியமும் செஞ்சதில்ல. என்ன செய்ய போற? அது உங்களால தான் முடியும். நான் சஜஸ்ட் பண்ணலாம் அவ்வளவுதான். என்ன சஜஷன்? இந்த வீட்டுக்கு ஒரு பெண் தேவை. அப்புறம் நான் சொல்றேன். நான் உங்களை தான் சொன்னேன்.
என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நடக்க கூடிய காரியமா? நாடுகளே ஒண்ணா சேர்ந்து இது முடியாதுங்களா? இத பாரு கிருஷ்ணா, இனிமே எங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியது நாங்க முதுமை அடையிறது தான். We must get old, that's all. Why don't you grow old together as wife and husband, as my father and mother? கிருஷ்ணா நீ இத பாருங்க, அப்பர்னா பேரை சொல்லி தப்பிச்சுக்காதீங்க. நீங்க விரும்பினவரே உங்களுக்கு கிடைக்கிறார், அதுவும் மகனோட மருமகளோட. ப்ளீஸ் சார். என்னப்பா? உங்களை பார்க்க மியூசிக் டைரக்டர் ஞானம் வந்திருக்கார். ஞானமா? அதே வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ஞானம்? எப்படி சார் இருக்கீங்க? நீ தான் சொல்லணும். நல்லா இருக்கீங்க, நல்லாவே இருக்கணும். ஆமாம், நீ பண்ணியிருக்கிற பாட்டெல்லாம் நான் கேட்கக்கூடாதா? கேசட் அனுப்புறது ஞானம். என்னாச்சு ஞானம்? நான் திருடேன் சார், உங்கள் டியூன்ஸை திருடி விற்று இன்னைக்கு பெரிய மனுஷாட்டேன் சார். உண்மையிலேயே பரீட்சை வந்த அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் கையால் ஆகத்தனும் வெளிச்சமாயிடுச்சு. அரசாங்கத்தில் வரப்போகிற இசை விழாவில் என்னை ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி குட், நல்லா செய்ய. என்ன உதவி வேணாலும் நான் பண்ணித்தரேன். தகுதி உள்ளவரை பின்னாடி எப்படி சார் தள்ள முடியும்? மேதை நீங்கள் இருக்கும்போது மோசடி செஞ்சு நான் எப்படி சார் மேதை ஏற முடியும்? நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும். ப்ளீஸ் மறுக்காதீங்க, மறுபடியும் இந்த சிகரத்தை பார்த்து பார்த்து நாங்கள் பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ப்ளீஸ் சார். Well, okay. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? வாழ்க்கையில் அவரை மறுபடியும் வெற்றி படிகள் ஏற வச்சது காரணமே நீங்க தான். தேங்க்யூ. ஆமா, என்ன முடிவு எடுத்தீங்க? எதை பத்தி? அதாங்க அன்னைக்கே கேட்டேனே, அப்பாவுக்கு நீங்க மனைவி ஆறத பத்தி. இல்லைங்க, ஐ அம் டாக்கிங் வெரி சீரியஸ்லி. இதை பாருங்க, அவருக்கு அடுத்தது வாழ்க்கை நடக்க வேண்டியதுதான். அவருக்கு இனி துணையாகவும் துணைவியாகவும் இருக்க வேண்டியது நீங்க தான். இதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா விளைவுகள் ரொம்ப பயங்கரமாயிடும். அப்புறம் நான் பழைய நிலைமைக்கு தான் போகணும். கிருஷ்ணா ப்ளீஸ். நோ, இட் இஸ் நாட் an empty threat. இதை பாருங்க, ஒத்திக்க முடியதுக்குள்ள தயவுசெய்து ஒரு முடிக்கு வாங்க. இப்ப வாங்க போலாம். Oh,
சார் நீங்க போய் பேக் ரோல உட்கார்ந்திருக்கீங்க முன்னால வந்து உட்காருங்க சார் என்ன மாதிரி ரெண்டாம் தரலாம் பின்னாடி தான் உட்காரணும் மீடியாக்கு பீப்புள் டிசர்வ் ஒன்லி தி பேக் பெஞ்சர்ஸ் சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி